மெட்டீரியல் பார்த்தா நல்லா திக்னஸா இருக்கிறதுனால பிரேக் ஆகுறது அந்த மாதிரி பிரச்சனை எதுவும் ஆகாது. சோ எவ்வளவு லோடு நான் தாங்கணும்? இது நீங்க வந்து ஒரு 30 கிலோ வரைக்கும் வெயிட் வெயிட் வைக்கலாம். ஒரு அரிசி டிரம் வந்து வெச்சிருக்கிற அளவுக்கு வெயிட் வைக்கலாம் உங்களுக்கு. கீழ விழுந்தாலும் பிரேக்லாம் ஆகாது உங்களுக்கு. ஏபிஎஸ் பிளாஸ்டிக். இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு ஸ்டீல்ல தான். சோ இது ஃபுல்லா ஸ்டீல் தான். ஆமா ஃபுல்லா ஸ்டீல் தான் உங்களுக்கு. சரி எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. இது வந்து சும்மா நார்மலா பார்த்தினா கீழ உட்கார்ந்துக்கலாம். நீங்க உட்கார்ந்து சும்மா குழந்தைங்க விளையாடுறாங்க அப்படினா இந்த மாதிரி பார்த்தினா கீழ வச்சுக்கலாம். ஓகே. செஸ் விளையாடுறாங்க, கேரம் போர்டு அந்த மாதிரி வச்சுக்கலாம். கொஞ்சம் படிக்கிறாங்க எழுதுறாங்க அந்த மாதிரி ஸ்டாண்ட் வேணும் அப்படினா இது கீழ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அட்ஜஸ்டபிள் பட்டன் இருக்கும். இதை லைட்டாக இழுத்திங்க அப்படின்னாலே இப்படி வந்துடும். ரொம்ப ஈஸி தான். ஈஸி தான். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இது. இந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ படிக்கிறதுக்கு எழுதுறதுக்கு குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். லேடிஸ்லாம் காய்கறிலாம் விட்டுறாங்க கிச்சன்லாம் கீழே உட்காந்து காய்கறி விட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. கொஞ்சம் சேரில் உட்காந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்போது கீழே பட்டினா பட்டன் இருக்கும். அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி அப்படியே மேலே தூக்கினா அடுத்த ஸ்டேஜ் வந்துடும். அடுத்த ஸ்டேஜ் இது வந்து சேர்லலாம் உட்காந்துக்கிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண லேப்டாப்லாம் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா லேப்டாப் யூஸ் பண்ணுறதுக்கு அப்புறம் அதில் அயன் பண்ணுறதுக்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம். எமர்ஜென்சியாக நீங்கள் வெளியில் போய் டேபிள் எடுத்துறதுக்கு போல நம்ம இதை ஃபோல் பண்ணி எங்கேயாலும் வச்சுக்கலாம். இன்னொரு ஸ்டேஜ் வேணும்னா அப்படியே அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி திரும்ப நீங்கள் மேலே தூக்குனீங்க அப்படின்னா அடுத்த ஸ்டேஜ் வந்துடும். ஆமாம் இது ஒரு ஸ்டேஜ் உங்களுக்கு. சோஃபாவில் உட்காந்துட்டு பண்ணுறது அந்த ஹைட்டு கரெக்டாக இருக்கும். இப்போ சேரில் உட்காந்துட்டு நீங்கள் இப்போ சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரி டைனிங் டேபிள் மாதிரி வேணும் அப்படின்னா கூட இன்னொரு ஸ்டேஜ் இருக்குது. இதை ப்ரெஸ் பண்ணி மேலே தூக்குனீங்க அப்படின்னா அடுத்த ஸ்டேஜ் வந்துடும். இந்த ஹைட்டு வரும். இது வந்து ஒரு டைனிங் டேபிள் அளவுக்கு வந்து ஹைட் வரும். ரெண்டு பேரும் அழகாக கீழே சார் ரெண்டு சைடில் பார்த்து சேர் போட்டோம்னா உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். வெளியில் இங்கே எடுத்துகிட்டு போய்க்கலாம். அவுட்டோர் இப்போ மொட்டை மாடி பால்கனி இந்த மாதிரி இடத்துல ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிடணும், டீ காஃபி யூனிட் டைமில் சாப்பிட்றாங்கன்னா அப்படியே எடுத்து போய் வச்சுக்கலாம் உங்களுக்கு. ஸோ யூஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இல்லை வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா வெளியில் எங்கேயாவது போகிறாங்க பிக்னிக்கில் அந்த மாதிரி போகிறாங்க அப்படின்னா கூட நீங்கள் குழந்தைங்களை அழைச்சிட்டு போகும்போது சாப்பிட்றதுக்கெலாம் ஒரு டேபிள் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம் அப்படியே மடக்கி ஈஸியாக எடுத்துக்கலாம். வெளியில் போகும்போது எடுத்துகிட்டு போய்க்கலாம். கார்டிகில் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஹேண்ட்லிங் வந்து ரொம்ப ஈஸி. இது கலரில் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த மாதிரி கலர்ஸ் இருக்குது. ஆமாம் மொத்தமாக 5 கலர்ஸ். இது ப்ளூ கலரு, அடுத்த பேருனா மெரூனு, எல்லோ, பிங்க், உங்களுக்கு ரெட் கலரு. சைஸ் வைஸாக வச்சுருக்கோம். எந்த கலரில் எல்லா கலர்லையுமே கிடைக்கும் உங்களுக்கு. ஸ்டேஜ் வைஸாக வச்சுக்கலாம் உங்களுக்கு. இதில் இது வெளியில் வாங்குறவங்களுக்கு 3500 கொடுக்குறாங்க. நம்ம நோபல் அசோசியேட்ஸில் உங்களுக்கு 2500 ஃப்ரீ ஷிப்பிங்கே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். எல்லா ஊருக்குமே இந்தியா ஃபுல்லாகவே கொடுக்குறோம். மேக்ஸிமம் 2 டேஸில் உங்களுக்கு பண்ணி டெலிவரி. ரெண்டு நாள் டெலிவரி ஆகிடும். நம்மளது வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கோம். வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். ஜிபே, ஃபோன்பே நம்பர் பண்ணிக்கலாம். இல்லைனா அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருவோம். அதில் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க அப்படின்னா மேக்ஸிமம் 2 டேஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்கில் வீட்டுக்கே போயிடும் உங்களுக்கு. ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் தான். டெலிவரி சார்ஜ்னு எதுவும் கிடையாது உங்களுக்கு. இது நல்லாவே ஸ்ட்ராங்கா இருக்கும். உங்களுக்கு 3/4 இன்ச் இது போர்டோட திக்னஸ். நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. ஒரு செங்கல் எடுத்து மேல போட்டாவோட பிரேக் ஆகுறது மாதிரி ஸ்கிராச்சஸ் எதுவும் ஆகாது. வெயிலையும் போட்டுக்கலாம், மழையிலும் போட்டுக்கலாம். சில பிளாஸ்டிக்லாம் பார்த்தீங்கன்னு வெயில் எடுத்து அப்படியே ஒரு உறிஞ்ச மாதிரி பார்த்தீங்கன்னா தூளாக ஆரம்பிச்சிடும், கொட்ட ஆரம்பிச்சிடும். இதுல அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது உங்களுக்கு, ஒண்ணுமே ஆகாது. ஆமா தண்ணியெல்லாம் ஊத்தினோட ஈஸியாக நீங்க தொடச்சு விட்டுக்கலாம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சைஸ் இதோட அகலம் பார்த்தீங்கன்னா 1.5 அடி வரும். இந்த சைஸ் 2 அடி வரும் உங்களுக்கு. ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் குறைஞ்சபட்சம் 6 அடியிலேருந்து 2 அடி வரைக்கும் ஹைட் பண்ணிக்கலாம். இப்போ இருக்கு பார்த்தீங்களா, இது 2.5 அடி ஹைட். இது 2.5 அடி 6.5 அடியை நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். குறைச்சிங்க அப்படின்னா மேக்ஸிமம் 6 அடி ப்ளஸ் வந்து டேபிள் போர்டு மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜீரோ கிராவிட்டி சேர். இது ஆமாம் நீங்கள் வச்சிருக்க பாருங்க. இந்த ஜீரோ கிராவிட்டி சேர் வந்து நீங்கள் சேராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், பெட்டு மாதிரி ரெக்லைன்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி பெட்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. இப்போ நார்மலாக ஒரு ஷோபா ஒரு ரெக்லைன் ஷோபா வாங்குறாங்க அப்படின்னா ஒரு 30,000 ரூபாய் 40,000 அந்த ரேஞ்சில் கிடைக்கும். பட் அதில் என்ன இந்த படுத்து தூங்கினாங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக ஃபீலிங்கும் கிடைக்குமோ அதே ஃபீலிங் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கிடைக்கும். இதோட ரேட் அதில் அப்படியே கிடைக்கும்.
கிடைக்கும். நீ 30,000 40,000 வாங்கல 10% அதோட பிரைஸா இருக்கும் உங்களுக்கு. இன்னொன்னு பாத்தீனா அது நீங்க ரெக்ளைன் வைக்கினா அது பெரிய ரூம் வேணும் உங்களுக்கு. அது இடத்த அதிகமா அடைச்சிட்டு இருக்கும். திரும்ப எடுக்க முடியாது. வெளியில சிட் பண்ணது ரொம்ப கஷ்டமா இருக்கும். நான் இதுன்னா அப்படி கிடையாதுங்க. வெளியில எங்க எடுத்து போறோம் அப்படினாலும் பிக்னிக் டூர் போற இடத்துக்கு நம்ம எடுத்து போய்க்கலாம். ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. இதுதான் சேர். இது நீங்க அப்படியே சேர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப யூஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் டைரக்டா ஃபோல்ட் பண்ணீங்க அப்படினுச்சீங்களா அந்த மாதிரி ஆயிடும். மடக்கி பார்த்தா வெளியில எடுத்து போய்க்கலாம். இப்ப நார்மலா வீட்ல பழைய வீட்ல பார்த்தா ஈஸி சேர்னு சொல்லிருப்போம். அந்த ஈஸி சேர் பார்த்தா மடக்கி வெளியில எடுத்து போறது கஷ்டமா இருக்கும். இது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். ஃபுல்லா பார்த்தா உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். பைப் கொடுத்திருக்கறனால உங்களுக்கு 300 கிலோ வரைக்கும் இல்ல வெயிட் உட்காரலாம். இது வந்து சாஃப்ட்டான கிளாத் தான் இருக்கு. ஆமா சாஃப்ட் காட்டன் கிளாத் தான். ஓகே. அதனால உங்களுக்கு ஓபன் பண்ணி காமிக்கிறேன். காட்டன் இருக்கறனால இதுல வந்து எவ்வளவு நேரம் உட்கார்ந்தாலும் பாடி ஹீட் ஆகாது. ரெக்ளைன் சோபால பார்த்தா உங்களுக்கு ஸ்கின் போட்டு கொடுப்பாங்க இல்ல லெதர் போட்டு கொடுப்பாங்க. கொஞ்ச நேரம் உட்கார்ந்தோம்னா சூடாயிடும் பாடி. அதிகமா வேர்க்கும். இதுல பார்த்தா அந்த மாதிரி எதுவுமே பிரச்சனை வராது. எல்லாம் காட்டன்ல கொடுத்திருக்கறனால அந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவும் வராது உங்களுக்கு. ஜீரோ கிராவிட்டினா அது எப்படி இருக்கும்? அதான் ஜீரோ கிராவிட்டினா ஜி. இப்போ இது பாத்தீங்க அப்படினா இதான் சேர். இப்போ நீங்க நார்மலா ஒரு பிளாஸ்டிக் ஜாரோ சோபாவோ இருக்குன்னா இந்த பொசிஷன்ல தான் இருக்கும். இப்போ இந்த பொசிஷன்ல இருக்கும்போது நம்ம அதுல உட்காரும்போது கால் கீழே தொங்க போட்டு தான் உட்காரும். இப்போ காலத்தையும் கீழே தொங்க போட்டு உட்காரும்போது ரொம்ப நேரம் அப்படி உட்காந்து அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த முட்டிகள் பார்த்தீங்கன்னா வயசானவங்களா உட்காராங்கன்னா இந்த பேக் பெயின் வரும். அதனால தான் பார்த்தீங்கன்னா என்ன சேர்ல உட்காந்தாலும் ஒரு சின்ன ஸ்டூல் போட்டு காலத்துக்கு மேல வச்சுப்பாங்க. ஏன்னா இப்போ நேரம் இருக்கும்போது அந்த பெயின் கம்மியாகும். சர்க்குலேஷன் இருக்கு அதனால சின்ன ஸ்டூல் வச்சுப்பாங்க. அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படியே சாஞ்சிக்கலாம். ஸோ இன்னொன்று வந்து நம்ம ஸ்பைனல் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும்போது நேராக இருக்கு பார்த்தீங்களா. முள்ளும் போது நூறே நேராக இருக்கும். அப்போ வந்து முதுகு வலி வந்து அதிகமாக வரும். அப்போ தான் அதனால தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் உட்காந்து ஒர்க் பண்ணுற எல்லா ஆஃபீஸ்லையும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் சாஞ்சா மாதிரி தான் இருக்கும் சேர்ஸ். அப்போ தான் பார்த்தீங்கன்னா பாடி வந்து ரிலாக்ஸாக இருக்கும். பெயின் வந்து வராமல் இருக்கிறதாக. ஆனால் மற்ற சேர்ஸ்லாம் அப்படி சாய்க்க முடியாது. சோபாவையும் அப்படி சாய்ச்சிக்க முடியாது. ஆனால் இந்த சேரை பொறுத்தளவுக்கு நம்ம எந்த அளவுக்கு வேணாலும் நீங்கள் சாய்ச்சிக்கலாம். எப்படி இது ஒரு பொசிஷன். இப்போ இந்த பொசிஷன் வச்சுன்னா சைடில் லாக் எல்லாமே இருக்கு. ஸோ லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்படியே நீங்கள் டிவி பார்க்கறதுக்கு பேப்பர் படிக்கிறதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஸோ திரும்ப லாக்கர் ரிலீஸ் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் பொசிஷன் பின்னாடி போகணும் அப்படின்னா பின்னாடி போயிட்டு இன்னும் திரும்ப லாக் பண்ணிக்கலாம். திரும்ப லாக் பண்ணினா அப்படியே நிற்கும் உங்களுக்கு. எந்த ஸ்டேஜ்ல வேணாலும் உங்களுக்கு லாக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃபுல்லா நீங்க போனீங்க அப்படின்னு அதோட பேக் சைடு ஃபுல்லா போனீங்கன்னா 130 இது பெட்ல படுக்கிற மாதிரி. ஆமா ஜீரோ கிராம் வந்து இருப்பு யூஸ் வந்து இல்லாது. அதாவது புயிர் பிசு நேர் எதிரான யூஸ் ஆகுது. மிதக்கிற மாதிரி இருக்கும். பாடி வந்து இப்போ இந்த பொசிஷன்ல வந்து வெயிட்டுங்கிறதே இருக்காது. பாடி வெயிட் இருக்கும்போது தான் உங்க ஸ்பைனலுக்கு வந்து அதிக அழுத்தத்தை கொடுக்கறனால முதுகு வலிங்கிறது வர்றது. இதுல படுக்கும்போது முதுகு வலி வந்து கண்டிப்பா வராது உங்களுக்கு. நான் வந்து ஒரு 85 கிலோ இருப்போம். இதை 300 கிலோ வரைக்கும் தாராளமா உட்காரலாம் உங்களுக்கு. காலும் தலையும் ஒரே நேரா இருக்கிறதுனால சர்க்குலேஷன் பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும். வயசானவங்களா இருக்காங்கன்னா இல்ல உட்காந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா மூட்டு வலி முதுகு வலி இருக்கிறவங்களுக்கு இதுல வந்து ரொம்ப சூப்பரான ஒரு ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட் சேர்ஸ் இது எந்த சைஸ் வந்து அட்ஜஸ்டபிள் பண்றதுனால நம்மளுக்கு வசதி தகுந்த மாதிரி நம்ம எப்படி வேணாலும் அந்த பொசிஷன் வந்து மாத்திக்கலாம். நமக்கு ஈஸியா இருக்கும். இதே நீங்க ஒரு சோபா 40,000 வாங்குறீங்க, ரெக்ளைன் வாங்குறீங்க அப்படின்னா 40,000 தாராளமா வரும். 50,000 வாங்கி நம்ம வெளியில எங்க எடுத்து போக முடியாது. இது அப்படி கிடையாது. இப்ப வீட்டுல நீங்க ஒரு ரூம்குள்ள போட்டிருப்பீங்க, ஹால்ல போட்டிருக்கீங்க, வெளியில வந்து ஈவினிங் டைத்துல வெளியில உட்காந்து பேசிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கோம் அப்படின்னா வெளியில எடுத்து போய் நம்ம போட்டுக்கலாம். அதே மாதிரி பால்கனி போட்டுக்கலாம், மொட்டை மாடி போட்டுக்கலாம், பார்க்குக்கு போறீங்கன்னு எடுத்துட்டு போய்க்கலாம். உங்களுக்கு மழையிலும் நினையும் வெயிலையும் நினையும் ஒன்றும் ஆகாதுன்னு பயப்பட தேவை இருக்காது உங்களுக்கு. இப்போ டூர்லாம் போறீங்க அப்படின்னா டூர் போகும்போது நம்ம எடுத்து போய்க்கலாம். இன்னொன்னு இப்போ பீச்சுக்குலாம் போறவங்க இந்த ஆயில் பாத்திரம் எடுக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அழகாக பார்த்தீங்கன்னா நீங்க நீங்க கோவாலாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பார்த்துருக்கலாம். அதுக்கு டூரிஸ்ட் எல்லாம் பார்த்து அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வெளியில் பார்த்தீங்கன்னா 6,500 கொடுக்குறாங்க. 6,500 கொடுக்குறாங்க நமக்கு. நான் சொன்ன பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் அந்த மாதிரி இருந்தால் ஏறி நின்னாலும் ஒன்றும் ஆகாது. அதாவது 300 கிலோ வெயிட் உட்காரலாம் அதில். ஸோ நான் 55 கிலோ என்ன மாதிரி ரெண்டு பேர் இதில் ஏறி நிற்கலாம் உங்களுக்கு. அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு. இது ஃபுல்லாக காட்டனுங்கிறதுனால பாடி சொட்டிங் ஆகாது. வேர்க்குது வேர்க்காது உங்களுக்கு. வாஷபிள் ஈஸியாக இருக்கும். சும்மா ஷாம்பு நம்ம கரைச்சி ஊற்றி நீங்கள் அப்படியே வெயில் எடுத்து வச்சுக்கலாம். வாஷபிள் ஈஸி தான். இந்த எலாஸ்டிக் இருக்கு பார்த்தீங்களா, மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 இயர்ஸ் வந்து இது யூஸ் ஆகும். ஆமாம் 4 இயர்ஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் டென்சிட்டி கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் லூஸ் ஆன மாதிரி ஆகிடும். அப்போ இதை மட்டும் மாற்றினா போதும். வேறு சர்வீஸுங்கிறது இதை பண்ண தேவை இருக்காது உங்களுக்கு. நாங்களே மாற்றி கொடுத்துருவோம் உங்களுக்கு. இது யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அழகாக ஃபோல்ட் பண்ணி நம்ம கார்லாம் போகிறீங்கன்னா கார் டிக்கில் வச்சு எடுத்துகிட்டு போய்க்கலாம். வெளியில் போகும்போது எடுத்துகிட்டு போய்க்கலாம். இதில் கலர்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 4 கலர் இருக்குது. பட் ஃபாஸ்ட் மூவிங் இந்த கலர் தான். ஆமாம் இந்த ஃபாஸ்ட் ஏன் அப்படி ஏன் இந்த மூவினா இதில் கொஞ்சம் ஒயிட் இருக்கிறதுனால காஃபிக்கு போய் சந்திச்சு அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த கலர் ஆன மாதிரி தெரியும், கர ஆன மாதிரி. இன்னொன்று அழுக்கு தெரியும். இதில் வந்து அந்த அழுக்கு அந்த மாதிரி எதுவும் தெரியாது. ஃபேட் ஆனாலும் வந்து எதுவும் ஆகாது உங்களுக்கு. இந்த கலர் கொஞ்சம் ஃபாஸ்ட் மூவிங் போயிட்டு இருக்கு உங்களுக்கு. இதில் வெளியில் வாங்குறவங்களுக்கு 6,500 கொடுக்குறோம். ஸோ நம்ம நோபல் ஷாப்பிங்கில் வாங்குறவங்களுக்கு 3,900 ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம். 3,900 ரூபாய்க்கு எல்லா ஊருக்கும் பண்ணிடுறோம். டிஸ்கிரிப்ஷன் நம்பர் எல்லாமே கொடுத்துட்றோம். ஃபோன் நம்பர் கொடுத்துட்றோம். வாட்ஸ்அப் நம்பர் ஜிபே நம்பர் எல்லாமே கொடுத்துருவோம். ஜிபே பண்ணுறாங்க இல்லை ஃபோன்பே பண்ணிட்டு இல்லை அப்படின்னா அங்கே கம்பெனி அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அட்ரஸும் சென்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா மேக்ஸிமம் 2 டேஸில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே டெலிவரி ஆகிடும். 2 நாளில் கொரியரில் போய்டும். இந்த வீடியோ வந்து கடைசிக்கு பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அட்ஜஸ்டபிள் ஃபோல்டிங் டேபிள் அதுக்கப்புறமா ஜீரோ கிராவிட்டி சார் ரெண்டுமே வந்து நம்ம பார்த்துருந்தோம். ரெண்டுமே வந்து கண்டிப்பாக நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நம்ம வீட்டில் இருந்தால் வயசானவங்க சின்ன குழந்தைங்க எல்லாத்துக்குமே வந்து கண்டிப்பாக ரொம்பவே பயனுள்ள ஒரு பொருள் அப்படின்னு சொல்லலாம். அதை நீங்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா உங்களுடைய காண்டாக்ட் நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அவங்களுடைய லொக்கேஷன் லிங்க்கும் வந்து நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் எடுத்து எல்லாத்துக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்முடைய தமிழக மக்கள் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.
இப்போ இந்த வீடியோ கீழே வந்து நம்ம நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து டேக் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பார்க்கணும்னா வியூ ப்ராடக்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வரும். அந்த லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ல உங்கள் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா டேரெக்டாக கிளிக் பண்ணி பை பண்ணிக்கலாம். நன்றி.